கொழும்பில் பாரிய போராட்டம், காவல்துறை குவிப்பு. இலங்கையின் பாகத்திலும் புத்தர் சிலை வைக்க முடியும், யாராலும் தடுக்க முடியாது, சரத் வீரசேகர. காட்டுநாயக்காவில் யாழ் இளைஞர்கள் நால்வர் அதிரடியாக கைது. கவர்ச்சி ஆடையால் யாழ் யுவதியை விவகாரத்து செய்யும் சுவிஸ் மாப்பிள்ளை. கொழும்பு விமானப்படை தளப்பகுதியில் ஏற்பட்ட பரபரப்பு. தவறான முறையில் தேசிய கீதம் பாடிய பாடகிக்கு சிக்கல். இலங்கையைச் சேர்ந்த நால்வர் தமிழகத்தில் தஞ்சம். நீச்சல் தடாகத்தில் மூழ்கி இளைஞன் பலி. 2024 ஆண்டு தொடர்பில் ரணில் தரப்பிலிருந்து வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பு. போலி கடவுச்சீட்டு மற்றும் விமானச் சீட்டுகளை பயன்படுத்தி ஐரோப்பாவுக்கு செல்ல முயன்ற 5 இளைஞர்கள் இன்று திங்கட்கிழமை காலை கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த இளைஞர்களில் ஒருவர் புத்தளம் பிரதேசத்தில் வசிக்கும் 24 வயதுடையவர் என்றும் ஏனைய நால்வரும் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய நாடான ஜெர்மனிக்கு செல்ல முயற்சித்த போதே குறித்த இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த இளைஞர்களால் வழங்கப்பட்ட ஆவணங்களை பரிசோதித்த குடிவரவு மற்றும் குடியகல்வு அதிகாரிகள் கடவுச்சீட்டு மற்றும் விமான டிக்கெட்கள் போலியானவை என்பதை கண்டுபிடித்துள்ளனர். இதனையடுத்து கைது செய்யப்பட்ட இளைஞர்கள் மேலதிக விசாரணைகளுக்காக கட்டுநாயக்கா விமான நிலைய குற்ற புலனாய்வு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். இளைஞர் ஒருவர் ஹோட்டல் நீச்சல் தடாகத்தில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். லுணுகமோ பிரதேசத்தில் வசிக்கும் 25 வயதான இளைஞனை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். மேலதிக விசாரணை குறித்த இளைஞர் நேரு சில நண்பர்களுடன் ஹோட்டலில் தங்கிய போது நீச்சல் தடாகத்தில் குளித்துள்ளார். இதன்போது அவர் நீச்சல் தடாகத்தில் மூழ்கிய நிலையில் மீட்கப்பட்டு கிரிபத் குட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கோட்டை புகையிரதல் நிலைய 3 தேசிய மக்கள் சக்தியினர் போராட்டம் இடம்பெறுகின்றது. இபிஎஃப் உள்ளிட்ட உழைக்கும் மக்களின் நிதியை கொள்ளையடிப்பதை உடனடியாக நிறுத்துமாறு கோரி அவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். போராட்டம் இடம்பெறும் பகுதியில் காவல்துறை பிரசன்னம் அதிகமாக இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கை சிங்கள பௌத்த நாடு. புத்தர் சிலைகளை எங்கும் வைத்து வழிபடுவதற்கு உரிமையுண்டு, அதை யாரும் தடுக்க முடியாது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர கூறியுள்ளார். குருந்தூர் மலையில் நீதிமன்ற உத்தரவை மீறி புத்தர் சிலை வைக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் காவல் நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாடு தொடர்பில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசும்போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். குருந்தூர் மலையில் புத்தர் சிலை வைக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் விகாராதிபதியிடமும் மரவன் புலவு சச்சிதானந்தத்திடமே கேட்க வேண்டும். இலங்கையில் புத்தர் சிலைகளை எங்கும் வைத்து வழிபடுவதற்கு உரிமையுண்டு, அதை தடுக்க யாரால முடியாது என்று தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் வசிக்கும் தனது மனைவி கவர்ச்சியான ஆடை அணிவதாக தெரிவித்து திருமணமான 3 விவகாரத்து கோரி சுவிஸ் கணவன் வழக்கு தாக்கல் செய்துள்ள சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணம் புங்குடுதீவை பூர்வீகமாக கொண்ட தற்போது சுவிட்சர்லாந்தில் வாழும் 33 வயதான ஒருவரே விவகாரத்து கோரி வழக்கு தாக்கல் செய்துள்ளார். தீவு பகுதிகளை பூர்வீகமாக கொண்ட தற்போது முல்லைத்தீவு மாவட்டத்தின் பகுதியொன்றில் வசிக்கும் 24 வயதான யுவதி ஒருவருக்கும் சுவிட்சர்லாந்து மணமகனுக்கும் கடந்த 3 முன்னர் யாழ்ப்பாணத்தில் மிகவும் சிறப்பாக திருமணம் நடைபெற்றது. தனது மனைவியுடன் தன்னால் இணைந்து வாழ முடியவில்லை என்றும், மனைவி தன்னிச்சையாக செயற்படுவதாகவும் தனக்கு முரணாக செயற்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். திருமணமான 1 பின்னர் தனது பெற்றோரின் மனம் நோகும் விதமாக மனைவி செயற்பட்டு வருவதாகவும் மாப்பிள்ளை தெரிவித்துள்ளார். மனைவி கவர்ச்சியான ஆடைகள் அணிவதாகவும் அது தமிழ் பண்பாட்டை மதிக்கும் தன்னால் அதை சகிக்க முடியவில்லை என்றும் விவகாரத்து மனுவில் குறிப்பிட்டுள்ளார். அண்மையில் தமது கிராமத்தில் உள்ள கோயில் திருவிழாவிற்கு ஜன்னல் வைத்த ஜாக்கெட் அணிந்து வந்ததாகவும் உறவினர்கள் பலர் அது தொடர்பில் அதிருப்தி தெரிவித்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பிட்ட ஆலய திருவிழாவில் சேலை விவகாரத்தில் தகராறு ஏற்பட்டு கணவன் தன்னை தாக்கியதாக மனைவி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் வாய் தகராறு முற்றி கையாலும் பிளாஸ்டிக் பைப்பினாலும் கணவன் தாக்கியதாகவும் கூறப்படுகின்றது. கொழும்பில் விமானப்படை தளம் பகுதியில் தனியார் வாகனம் ஒன்று தீப்பற்றி எரிந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
கொழும்பு கொம்மரி வீதியில் இன்று திங்கட்கிழமை போலீசார் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீதியில் சென்று கொண்டிருந்த நவீன ரக வாகனம் ஒன்றே தீப்பிடித்துள்ளதாகவும் தீயினால் அவருக்கும் காயம் ஏற்படவில்லை எனவும் தீ போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். தீ முற்றாக அணைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தவறான முறையில் கொழும்பு ஆர் பிரேமதாசா விளையாட்டரங்கில் நேற்று நான்காவது லங்கா பிரீமியர் லீக் தொடரில் ஆரம்பமான விழாவில் இலங்கையின் தேசிய கீதம் பொருள் மாற்றம் பெற்று புதிய பாணியில் இசையமைக்கப்பட்டதை தொடர்பில் தற்போது விமர்சனங்கள் எழுந்துள்ளன. மேற்படி நிகழ்வில் நமது தேசிய கீதத்தை பாட உமாரா ஹிங்சாகங் தவறான முறையில் சிங்கள மொழியில் இசைத்திருந்ததாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. 1978 அரசியல் அமைப்பின்படி தேசிய கீதத்தின் வரிகள் மற்றும் அதன் பின்னணி இசையினை மாற்றி இசையமைக்கப்பட்டமையானது நாட்டின் கீர்த்தியையும் அரசியல் அமைப்பையும் வரும் செயற்பாடு என சட்ட நிபுணர்கள் குறிப்பிட்டுள்ளனர். வவுனியா மாவட்டத்தை வசிப்பிடமாக கொண்ட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நால்வர் இலங்கையில் நிலவும் பொருளாதார நிலை காரணமாக படகில் புறப்பட்டு இந்திய எல்லைப்பகுதியான தனுஷ்கோடி அரிசல்முனை கடற்கரையை அதிகாலை இன்று திங்கட்கிழமை காலை சென்றடைந்துள்ளனர். தகவல் அறிந்த போலீசார் அவர்களை மீட்டு மைரன் காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்றுள்ளனர். தஞ்சமடைந்தவர்கள் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த கணவன் மனைவி மற்றும் இரு பிள்ளைகள் என தெரிய வந்துள்ளது. பொருளாதார நெருக்கடி காரணமாக இலங்கையில் இருந்து அகதிகளாக தமிழகம் வந்தவர்களின் எண்ணிக்கை 269 உயர்ந்துள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றது. எதிர்வரும் 2024 தேர்தல் வருடமாக இருக்கும் என ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ருவான் விஜயவர்தன தெரிவித்துள்ளார். 3 தேர்தல்கள் நடைபெறவுள்ளதால் 2024 தேர்தல் ஆண்டாக இருக்கும். ஜனாதிபதி தேர்தல், பொது தேர்தல் மற்றும் மாகாண சபை தேர்தல்கள் அடுத்த வருடம் நடத்தப்படும். மேலும் எதிர்வரும் தேர்தலை எதிர்கொள்ள ஐக்கிய தேசிய கட்சி கூட்டணி அமைக்கும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் எதிர்கட்சி எம்பிக்கள் பலர் ஜனாதிபதியுடன் சேர விருப்பம் தெரிவித்துள்ளனர் என்றும் ருவான் விஜயவர்தன சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது ஸ்ரீலங்கா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள்.